அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் வந்து என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெள்ளரி விதியின் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, குக்கும்பர் சீட்ஸினுடைய பெனிஃபிட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நான் நிறையா வீடியோ நான் போட்டிருப்பேன். அதில் வந்து சில பூசணிக்காய் விதை, அப்புறம் ஆலி விதை, சப்ஜா சீட்ஸ், இது போன்ற விதைகள் பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்பேன். பட் இதில் வந்து வெள்ளரி விதை, நம்ம வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்ருப்போம். கண்டிப்பாக சம்மரில் நமக்கு மிகவும் சாப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு காயினே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட வெள்ளரி விதையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து, மக்னீசியம், துத்தநாகம், விட்டமின் இ, கே, சி, ஆன்டிஆக்சிடென்ட், பொட்டாசியம், தாமிரம், வைட்டோ, பாந்தோதனி கம்மிலும் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள், தாதுக்கள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த சத்துக்கள் நிறைந்த வெள்ளரி விதையை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது சரிங்களா, ரெண்டாவது நம்ம எப்படி அதை சாப்பிடணும், மூணாவது ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், வெள்ளரிக்காய் மிகவும் குறைந்த கலோரி சரிங்களா, அதாவது குறைந்த கலோரியை கொண்டது. அதில் இருக்கும் விதைகள் நம்மளுடைய உடல் எடையை குறைப்பதற்கு பயன்படுகிறது. அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்கிறது தான், நம்மளுடைய மக்கள் வந்து அதிகமாக ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னா, நிறைய உணவுகள், வித்தியாசமான உணவுகளை வந்து சாப்பிடுவதற்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் உடல் எடை வந்து எல்லாருக்குமே வந்து உடல் எடை கூடுது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வெள்ளரி விதை வந்து மிகவும் சிறந்ததாக அமைகிறது. நம்ம இந்த வெள்ளரி விதையை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால உடல் எடையை குறைத்து நம்மை காக்கிறது. நம்ம நிறைய என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணுவோம், மார்னிங் பார்த்திங்கன்னா நிறைய வாக்கிங் போவாங்க, பட் ஆனால் இருந்தாலும் உடல் எடை குறையாது. அதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் கண்டிப்பாக வெள்ளரி விதைகளை சாப்பிட்லாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துங்க. பட் தைராய்டு பிரச்சனை இருக்கணும், இந்த வெள்ளரி விதையை எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் அந்த வாக்கிங் இந்த மாதிரி போனாலும் நம்ம உடல் எடை குறையாது. நம்ம சில உணவுகளையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண மட்டும்தான் உடல் எடை குறையும். அதை பெஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து, வெள்ளரி விதையுடன் தண்ணீரை சேர்த்து அரைத்து தொப்புளை சுற்றி பற்று போட்டால் சிறுநீர் தாராளமாக பிரியும்னு சொல்கிறாங்க. இந்த சிறுநீர் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு இந்த வெள்ளரி விதை வந்து மிகவும் சிறந்ததாக அமைகிறது. நம்ம ஏற்கனவே நான் சொன்னதுதான், நம்ம உடல் எடையை குறைக்கணும்னு முடிவு கொண்டால் நம்ம எக்ஸசைஸும் சரி, நம்ம சாப்பிட்ற உணவு, சாப்பிட்ற டைம், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டால் தான் நம்மளால் உடல் எடையை குறைக்க முடியும். ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ நம்ம டெய்லியும் வாக்கிங் போகிறோம், பட் ஆனால் ஃபுல் கட்டு கட்டுறோம் அப்படின்னா எப்படி குறையும், குறையாது. ஸோ நம்ம உணவு ப்ளஸ் வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸ், அப்புறம் உணவு சாப்பிடும் முறை, டைம், இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மட்டும் தான் நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வெள்ளரி விதையை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அடிக்கடி சளி, இருமல், இந்த பாக்டீரியா வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகும். இதனால் வந்து அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். நல்லா விளையாடுவாங்க, திடீர்னு அடுத்த நாள் காலையில் உடம்பு சரியில்லாமல் போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு இந்த வெள்ளரி விதையை நம்ம சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வந்து, இந்த வெள்ளரி விதைகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய முடி உதிர்வதை தடுத்து முடி வளர்ச்சி அதிகரிக்க செய்கிறது. ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்முடைய முடி வளர்வதற்கு தேவையான விதை இந்த வெள்ளரி விதையாக இருக்குது. நம்ம முடி உதிர்வது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற கட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 100 to 10 பேருக்கு முடி கம்மியாக இருக்கும். இப்போ 100 to 40 பேருக்கு முடி கம்மியாக இருக்கும். எல்லாருக்கும் முடி கொட்டு போகுது. காரணம் கேட்டால் மன அழுத்தங்கிறாங்க, ப்ரெஷருங்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ தூக்கமின்மை, இது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போல்லாம் பிரச்சனைகளே இருக்காது, இப்போ எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த முடி உதிர்வதை வந்து தடுப்பது ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ இந்த மாதிரி சில டைமில் நம்ம எடுத்துக்கிற உணவு விதைகள்னால் நமக்கு முடி உதிர்வதை தடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வெள்ளரி விதைகளை அரைத்து பாலில் கலந்து கொடுத்து வந்தால் சிறுநீர் அடைப்பு, சதை அடைப்பு, சிறுநீர் குழாய் எரிச்சல் போன்றவை குணமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இந்த வெள்ளரி விதைகள் வந்து நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சாதாரண விதை எடுத்து மென்று சாப்பிட முடியாது. ஸோ அப்போ அந்த வெள்ளரி விதைகளை நாம் அரைத்து பாலில் கலந்து நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா, இந்த சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீர் குழாய் எரிச்சல் போன்றவை குணமாவதற்கு
இந்த வெள்ளரி விதை மிகவும் பயன்படுகிறது. சரிங்களா, நம்ம நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் அதே தான் சொன்னேன், வால்நட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி விதைகளாக இருந்தாலும் எது எடுத்துக்கிட்டாலும் தொடர்ந்து ஒரே மாதிரி ஃபுட்டை எடுத்துக்க கூடாது. சரிங்களா, நான் ஏற்கனவே சொன்னேன் எல்லாத்துலேயுமே சத்துக்கள் அதிகமாக இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சத்துக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி எல்லா உணவுகளையும் எடுத்துக்கொள்வது நல்லது, அதாவது சத்துக்கள் நிறைந்த உணவாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, புற்றுநோயை தடுப்பதற்கு இந்த வெள்ளரி விதை வந்து பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க, மற்றும் கல்லடைப்பு பிரச்சனையும் தடுக்கிறது. இந்த புற்றுநோயை தடுப்பதற்கு எப்படின்னா, புற்றுநோய் உருவாகும் செல்களை தடுத்து நம்மை காக்கிறதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, புற்றுநோய் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற கட்டத்தில் அனைவருக்குமே என்ன சொல்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வியாதி இந்த புற்றுநோய். சரிங்களா, எப்படி இப்போ அல்சர் நிறைய பேருக்கோ அதே மாதிரி புற்றுநோய் வந்து அதிகமான ஒரு வருது, இதை பற்றி நிறையா அவேர்னஸும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, வெயிலில் அலைவது, மாசுபாடு, பொல்யூஷன், ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு காரணமாக மேற்புறத்தோல் பாதிக்கப்படுகிறது. அது நம்மளுடைய ஸ்கின், நம்மளுடைய கை, நம்ம அதாவது வெயிலில் படும் நம்மளுடைய உடலில் உள்ள தோல், இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இந்த வெள்ளரி விதையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தை வந்து புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு பயன்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம உடலில் நம்மளுடைய தோலில் உள்ள சுருக்கங்களை நீக்கி இளமையோடு வைத்திருக்கவும் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய சருமத்திற்கும் நம்மளுடைய தோள்களுக்கும் சிறந்ததாக இந்த வெள்ளரி விதை வந்து பயன்படுகிறது. சரிங்களா, ஒரு இந்த வெள்ளரி விதை வந்து ஆன்லைனில் கிடைக்குது. அதேமாதிரி இந்த வெள்ளரி விதையை வந்து நாம் எடுத்து நம்ம சாப்பிட்றப்ப அந்த வெள்ளரி விதையை எடுத்து ரொம்ப நாள் பயன்படுத்தி ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, அதுவும் தெரிஞ்சுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, ட்ரீட்மெண்ட்டோ சர்ஜிக்கல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க, பெண்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அதே மாதிரி இதில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்கோம், தைராய்டு இருக்கிறீங்க சாப்பிட்லான்னு. அதேமாதிரி தைராய்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு சர்ஜிக்கல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி டேப்லெட் போட்டுட்ருக்கீங்க, நிறையா மெடிக்கல் ஃபாலோஅப்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க எது வந்தாலும். சரிங்களா, இப்போ வெள்ளரி விதைகளை எப்படி சாப்பிடும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலடில் சேர்த்து சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் சேலட்னா என்னென்னு கேட்பாங்க, இப்போ வந்து சேலட்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியும், காரணம் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, சேலடில் சேர்த்து சாப்பிடலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, வெள்ளரி விதைகளை பொடியாக அரைத்து அதை ஸ்மூத்தியில் சேர்த்து சாப்பிடலாம். சரிங்களா, அதாவது மில்க் ஷேக், சரிங்களா, மில்க் ஷேக், லைக் ஜூஸ், இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்மூத் மாதிரி பண்ணி நம்ம அதில் வந்து வெள்ளரி விதைகளை சேர்த்து சாப்பிடலாம். இரவில் தண்ணீரில் உறைத்து காலையில் அந்த வெள்ளரி விதைகளின் தண்ணீரை குடிக்கலாம். சரிங்களா, இதுவும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வெள்ளரி விதைகளை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் வெள்ளரி விதைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. அதே மாதிரி இந்த நீங்கள் சேலடில் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து மார்னிங் வந்து ஃப்ரூட் சேலட் எடுத்துக்கலாம், வெஜிடபிள் சேலட் எடுத்துக்கலாம். உடனே நான்வெஜ் சேலடில் எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க, எல்லா நாளும் சாப்பிடாதீங்க. பொதுவாக ஃப்ரூட் சேலட், வெஜ் சேலட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் இந்த வெள்ளரி விதையை ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி நீங்கள் இந்த வெள்ளரி விதைகள் சாப்பிட பிடிக்கலை, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறீங்க, நைட்டில் தண்ணீரில் ஊற வச்சுருங்க, மார்னிங் தண்ணியை மட்டும் எடுத்து குடிங்க, நிச்சயமாக அதுலேயும் வந்து நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, நான் சொல்ல வர்றது அதுதான், எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது. இப்போ ஒரு இத்தனை பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வெள்ளரி விதை உடனே வந்து தொடர்ந்து ஒரு 6 மாதம் எடுத்துக்காதீங்க, ஒரு 2 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா 1 மந்த் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஃப்ரூட்ஸ் 1 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்னென்னலாம் நமக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் அந்தந்த சீசனில் கிடைக்கோ அதில் எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமது உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும். சரிங்களா, அதனால் வந்து நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கணும் பொதுவாக நான் சொல்கிறேன். சரிங்களா, அதனால் வந்து இத்தனை சத்துக்கள் இருக்கிற இந்த வெளிர் விதைகளை வந்து நம்ம சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறது தான், நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்து சாப்பிட்லாமா, நம்ம ரெகுலராக சாப்பிட்லாமா அப்படிங்கிறத
தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. வீடியோவில் போட்டாச்சு அப்படின்னு வந்து நீங்கள் டக்குன்னு எடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க, சரிங்களா? அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த வெள்ளரிகள் வந்து ஒரு 30 டேஸ் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் ஒரு 30 டேஸ் எடுத்துங்க. அடுத்தது மறுபடியும் ஒரு சீட்ஸ் எடுத்துங்க. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் 1 மந்த் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம், சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் வெள்ளரி விதைகள் வந்து எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா வந்து இதை எடுத்துக்கிறது நல்லது, சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ட்ரீட்மெண்ட், சர்ஜிக்கல், மெடிக்கல் ஃபாலோஅப்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு டிசிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து நீங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கூடாது, அளவுக்கு அதிகமாக நீங்கள் வெள்ளரி விதை வந்து எடுத்துக்காதீங்க, சரிங்களா? மேக்ஸிமம் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி க்ரீன் டீ அல்லது பிளாக் டீ வெள்ளரி விதைகளை சேர்த்து சாப்பிடலாம், அதை குடிக்கலாம், சரிங்களா? அதோடு சேர்த்து நம்ம குடிக்கலாம். வெந்நீரில் வெள்ளரி விதைகளை சேர்த்து அப்படியே சாப்பிடலாம், சரிங்களா? அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. வேணா ஹாட் வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்ம நல்லது இருந்தாலும் சில தீமைகள் இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் சிலர் இடத்துல போய் சொன்னீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாதீங்க, நிறைய பேர் இருப்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சாப்பிட்றவங்க கேட்டால் நான்வெஜ் சாப்பிட்டா எனக்கு எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குமா, நான்வெஜ் சாப்பிடாதீங்க கேட்டால் நான்வெஜ் விட நாங்கள் சாப்பிட்ற வெஜிடேரியன் நிறைய எண்ணற்ற சத்துக்கள் இருக்குமா. ஸோ அதே மாதிரி தான், என்ன தான் நன்மைகள் இருந்தாலும் சில தீமைகளும் இருக்கும், அது என்னங்கிறது சொல்லிடுறேன். சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வாமை அப்படிங்கிறது நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனால ஒவ்வாமை தான். நீங்கள் ஃபுட்டு அளவுக்கு மீறி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வாமிட்ட வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுவும் நான் ஏற்கனவே சொன்னது, 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதிக அளவு விதைகளை சாப்பிடுவது அதில் உள்ள அதிக நார்ச்சத்து காரணமாக வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம்னு சொல்கிறாங்க. நம்ம அளவுக்கு மீறி எடுத்துக்கிறதில்ல, எடுத்துக்க போகிறதும் கிடையாது. இது வெள்ளரி விதைகள் வந்து அவ்வளோ டேஸ்ட்டெல்லாம் இருக்காது, சரிங்களா? விதைகள் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும், அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸான ரொம்ப டேஸ்ட்டெல்லாம் இருக்காது. லைட்டாக அந்த வெள்ளரிக்காயோட ஃப்ளேவர் இருக்கும், நீங்கள் அது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் வந்து இதை அதிகமாக எடுத்துக்காதீங்க, எல்லாமே அளவாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதனால் அதிகமாக எடுத்துக்கிட்டால் இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயர்கள் ஆலோசனை பெற்று உட்கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க. நான் சொல்லியிருக்கிறேன், இதுக்கு முன்னாடி பாயிண்ட்லேயே சொன்னேன். ஸோ சர்க்கரை சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு அதுலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும் நீங்கள் வெள்ளரி விதைகள் எடுத்துக்கலாம், சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் சுகர் பேஷண்ட் எடுத்துக்காதது நல்லது தான். அடுத்தது, வெள்ளரி விதைகள் டயூரிட்டிக் பண்புகள் காரணமாக அதிக அளவு நீரிழப்பிற்கு வழிவகுக்கிறது, சரிங்களா? ஸோ நம்ம இருந்த சொன்னது தான், கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கங்க, மறுபடியும் இந்த அப்படியே விட்ருங்க. இதுக்கு பதிலாக அடுத்தது ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க. இப்போ அடுத்தது என்னென்ன சீசன் வரப்போகுது, இன்னும் 2 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் சீசன் ஸ்டார்ட் ஆகும். இயர் ஃபுல்லாக வாட்டர் மெலன் கிடைக்கும், இருந்தாலும் அந்த நெக்ஸ்ட்டு வந்து 2 மந்த்ஸில் வாட்டர் மெலன் சீசன் ஆரம்பிக்கும். அடுத்தது ஒவ்வொரு சீசனில் அப்படியே கஸ்டர்ட் ஆப்பிள், அப்புறம் இந்த மாதிரி சீசன் டைம் சப்போட்டா, இந்த மாதிரி எந்த சீசன் டைமில் அதிகமாக கிடைக்கிதோ அப்பப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வெள்ளரி விதைகளினுடைய நன்மைகள் மற்றும் எப்படிலாம் சாப்பிட்லாம், சில தீமைகளும் இருக்குது, அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.